உதாரணத்துக்கு தராவி விஷயத்தை விளக்கி ஆகணும் சமூகத்துக்கு, நல்லா புரியணும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான், 8+3 ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான் ரமலான்லையும் ரமதான் அல்லாத காலத்திலையும். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திர முடிச்சிட்டாரு, லைட் 2 மணிக்கு எழுந்துக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபீலான தொழுகை, தொழலாமா கூடாதா? ஃபத்வா கொடுக்காதீங்க. அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்ப சில ஹதீஸ்கள் வருகிறது, இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இரவு உணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2-2 தொழுங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீஸ்களை, நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை, நபி ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள், 8க்கு மேல தொழுறது தப்பில்ல. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய செயல் உறுதியா இருக்கு, 8க்கு மேல தொழக்கூடாது. ஆனா அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தியல்னு சொல்லல. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிறாங்க. ஆனா ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா, ஷேக் இப்னு பாஸ், இன்னும் இந்த சமூகத்துல வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க 8க்கு மேல தொழலாம் சொல்லு. ஒருவருக்கு 8+3 தொழுறதுதான் சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பு இல்ல. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்ல. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அதுவும் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல், அவ்வளவுதான். இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது, உனக்கு பலம் உள்ளது. அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது, அவர்களுக்கு பலம் உள்ளது. இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது.